வணக்கம் வைகரையானின் மணக்கோவில் மன்னன் அத்தியாயம் மூன்று அரசவை ஆலோசனை காஞ்சி மன்னனின் அரச சபை கூடத்தில் தலைமை ஆமாத்தியர் திருநாவுக்கரசர் நடுநாயகமாக இருந்த மன்னன் அரியணை அமர்ந்திருந்த மேடையின் கீழ் வலதுபுறத்தில் இருந்த இருக்கையில் அமர்ந்திருக்க மேடையின் இருபுறமும் இருந்த இருக்கைகளில் வாயில் கேட்போர் கீழ்வாயில் கேட்போர் உள்படுகருமத் தலைவர் காரணீகர் படைத்தலைவர் கருவூல காப்பாளர் அதிகரண போசகர் கரண அதிகாரிகள் அரங்கூர் அவயத்தார் மந்திரி பிரதானிகள் மற்றும் முக்கிய அரசு அலுவலர்களும் அமைதியாக அமர்ந்து முகத்தில் இனம் புரியாத சிந்தனை தேக்கி மன்னனின் வருகைக்காக காத்திருந்தனர் இப்படி எல்லா முக்கிய அதிகாரிகளையும் மன்னன் ஆலோசனை கூட்டத்திற்கு அழைத்திருப்பது ஏன் என்ற கேள்வி அவர்கள் மனதில் வியாபித்திருந்தது இம்மாதிரியான கூட்டங்களில் மிகவும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு நிர்வாகத்தில் பல மாறுதல்கள் செய்யப்படுவதும் அச்சமயத்தில் சரிவர பணியாற்றாத அலுவலர்கள் மீது நடவடிக்கையும் பணி ஆணைகளும் பிறப்பிக்கப்படும் என்பதால் ஒவ்வொருவரும் சற்றே கலக்கமுடன் காணப்பட்டனர் ஆனால் தலைமை ஆமாத்தியர் திருநாவுக்கரசர் மட்டும் எந்த சலனமும் இல்லாமல் இறுகிய முகத்தோடு அரசவை வாயிலை நோக்குவதும் பின் திரும்பி கையை பிசைவதுமாக இருந்த செய்கை அவர் யாருடைய வருகையோ எதிர்பார்த்து நோக்கிக் கொண்டிருப்பதை போன்றிருந்தது இடையிடையே மெல்ல அவர் நமச்சிவாய நமச்சிவாய என்று முணுமுணுத்தது கூட அந்த கூடத்தின் அமைதியில் பேரோசையாய் ஒழித்தது அவர்களுக்கு பின்னால் இரு பக்கமும் அமைந்திருந்த உயர்ந்த சிம்ம தூண்கள் ஒவ்வொன்றையும் ஒட்டி ஈட்டி தாங்கிய வீரர்கள் விரைப்பாக காவலுக்கு நின்றிருந்தனர் அரசவையின் வாயிலில் இரு பக்கமும் இரண்டு காவலர்கள் இடையில் நீண்ட வாள்கள் தொங்க புடைத்த வலுவேறிய கரங்களில் வேல்கம்பை வாயிலின் குறுக்கே பிடித்து யாரும் உள்ளே நுழைந்துவிடாதபடி பாதுகாத்து நின்றிருந்தனர் அச்சமயத்தில் வாயிலில் முரசும் துந்துபியும் ஒரு சேர ஒழிக்க அது மன்னன் வருகையை அவையோருக்கு உணர்த்த அனைவரும் தங்கள் இருக்கையிலிருந்து சட்டென்று எழுந்து நின்று கைகூப்பி தலைவணங்கி ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட பல்லவக்குலத்திலகம் யுத்தார்ஜீன அத்தியந்த காமன் ஸ்ரீமேக மகாமல்லன் ரணஜய ஸ்ரீநிதி நரேந்திர சிம்ம சத்ரசிம்ம ராஜசிம்ம இரண்டாம் நரசிம்ம பல்லவ மன்னர் வாழ்க 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 என்று வாழ்த்தொளி எழுப்பினர் வாயில் சேவகர் வாயிலை மறைத்திருந்த வேல்கம்புகளை விளக்கி தலைவணங்கி நிற்க கோடி சூரியன் உள்ளே வந்தது போல் அரசவையின் உள்ளே வந்தான் இரண்டாம் நரசிம்ம பல்லவன் தலையில் நந்தி இலச்சினையில் நடுவில் மரகதக்கல் பதித்து நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் கூடிய கிரீடம் தரித்து மார்பில் மாணிக்க ஆரமும் முத்து மாலைகளும் அணிந்து காதுகளில் அழகிய பொன்னாபரணக் குழைகள் அசைந்து ஆட சிவப்பு கரையில் தங்க இழைகளால் நெய்யப்பட்ட காஞ்சியின் வெண்பட்டு வேட்டி இடுப்பில் பல மடிப்பு கொண்ட கொசுவங்கள் செருகப்பட்டு அவை பாதக் கணுக்கால் வரை கீழிறங்கி பின்புற இடுப்பில் நேர்த்தியாக செருகப்பட்டிருந்தது அதை இடுப்பில் பாதுகாப்பது போல் வேட்டியின் மேல் சீற்றம் கொண்ட சிம்மத்தின் முகம் கொண்ட பொன்னாலான கச்சம் இறுக்கி கட்டப்பெற்று இருந்தது வலக்கையில் நந்தி கால் மடித்து அமர்ந்த கோலத்தை தலைப்பில் கொண்ட செங்கோலை ஏந்தியபடி தோளிலிருந்து வழிந்து வரும் பட்டு துண்டை இடுது கையை மடித்து தாங்கியபடி வாயிலிருந்து அரியணை வரை விரிக்கப்பட்டிருந்த கம்பளத்தில் பனிப்பெண்கள் தூவ இரு பக்கமும் அவையினரை நோக்கியபடியே நடந்து சென்று மன்னன் அரியணையில் அமர்ந்தான் ஒருமுறை அவையை சுற்றிலும் தன் பார்வையை ஓடவிட்ட மன்னன் அதுவரை நின்று கொண்டிருந்த அவையினரை நோக்கி கை உயர்த்தி அமருமாறு செய்கை செய்தான் அனைவரும் தலை வணங்கி மீண்டும் ஒருமுறை பல்லவ மாமன்னர் வாழ்க வாழ்க என்று கூறி தங்கள் இருக்கையில் அமர்ந்தனர் அனைவரும் அமர்ந்தவுடன் மன்னன் ஆமாத்தியரே அனைவரும் வந்துவிட்டனரா நாம் இன்றைய ஆலோசனை கூட்டத்தை துவங்கலாமா என்று வினவினான் தன் இருக்கையிலிருந்து எழுந்த தலைமை ஆமாத்தியர் திருநாவுக்கரசர் பல்லவ மாமன்னா வாழி பல்லவ நாட்டைக் காக்கும் காவலா வாழி என்று முகமன் உரைத்தவரை பார்த்து ராஜசிம்மன் ஆமாத்தியரே முகமன் உரைத்தது போதும் நீங்கள் என்னை விட வயதிலும் அறிவிலும் அனுபவத்திலும் அதற்கு மேல் ஆன்மீகத்திலும் உயர்ந்த பண்பாளர் சிறந்த சிவபக்தர் இனி கூற வேண்டுமனவற்றை தங்கள் இருக்கையில் அமர்ந்தே சொல்லலாம் என்றார் அதற்கு ஆமாத்தியர் இருந்தாலும் எங்களை ஆளும் நீங்கள்தானே தானே இப்போது எங்கள் இறைவன் தங்கள் முன் அமர்ந்து பேசுதல் அத்தனை மரியாதைக்குரியதாகாதல்லவா என்று பணிவோடு உரைத்தார் இந்த அரசவையை நான் தலைமை தாங்குகிறேன் உண்மை ஆனால் இந்த பல்லவ நாட்டை சிறப்பாக வழிநடத்துவதற்கு தங்களை போன்றோரின் அனுபவ வழிகாட்டுதலே மிகவும் முக்கியம் என்பதையும் என் மீது நீங்கள் வைத்திருக்கும் மரியாதையையும் நான் நன்கு அறிவேன் அது மட்டுமல்ல நான் பல்லவ பேரரசின் மன்னவனாக இருந்தாலும் நானும் தங்களை போன்ற குடிமக்களில் ஒருவன்தான் எனவே நீங்கள் அமர்ந்தே உரையாற்றுங்கள் ஒன்றும் தவறில்லை என்றான் மன்னன் அதை கேட்டு நெகிழ்ந்த ஆமாத்தியர் மன்னா உங்களைப் போன்ற மக்களை மதிக்கும் மன்னர் காலத்தில் நாங்கள் வாழ்வதே எங்களுக்கு பெருமைதான் என்றவரை இடைமறித்த ராஜசிம்மன் இப்படியே உரையாடல் தொடருமானால் நாம் எதற்காக இந்த ஆலோசனை கூட்டத்தை கூட்டினோமோ அது நடைபெறாமல் போய்விடும் நேரம் கடந்து கொண்டிருக்கிறது அனைவர் மனத்திலும் ஏன் இந்த அவசர கூட்டம் என்ற கேள்வி தொக்கிக் கொண்டிருக்கிறது அவையோருக்கு முதலில் அதனை விளக்குங்கள் என்றான் தன் இருக்கையில் அமர்ந்த ஆமாத்தியர் மன்னா அனைவரும் வந்துவிட்டனர் ஆனால் முக்கியமாக நீங்கள் வர சொன்ன என்று வார்த்தைகளை இழுத்தார் அதை கவனித்த மன்னன் ஆம் நானும் வந்தவுடன் கவனித்தேன் நீங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும் அவர் அவையில் இல்லை என்பதையும் நான் அறிவேன் அவர் அப்படி நான் அழைத்து வராமல் இருப்பவரல்ல ஆனால் இந்த கூட்டத்தின் நோக்கம் மாறிவிடக்கூடாது அவர் வந்தால் அவரிடமிருந்து விளக்கம் பின்னர் பெறலாம் இப்போது நீங்கள் இன்றைய கூட்டத்தின் கருவை அவையோருக்கு விளக்குங்கள் என்றான் அப்படியே ஆகட்டும் மன்னா என்ற ஆமாத்தியர் அவையினரை நோக்கி அவையோருக்கு வணக்கம் எப்போதும் இல்லாத ஒரு நெருக்கடியை என்று சொல்ல ஆரம்பித்த போது வாசலிலிருந்து ஒருவர் வேகமாக ஓடிவந்து மூச்சிரைக்க மன்னன் முன்னின்று பல்லவ மாமன்னர் வாழ்க மன்னியுங்கள் மன்னா சற்றே தாமதமாகிவிட்டது பிழை பொறுத்தருள வேண்டும் என்று வணங்கினார் எல்லோரும் மன்னன் முகத்தை நோக்க மன்னன் புன்னகையோடு வாருங்கள் புலவரே எங்கே இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கே காரணமான புலவர் தண்டி இல்லாமலே கூட்டம் நிறைவு பெற்றுவிடுமோ என்று நினைத்தேன் நல்ல வேலை நீங்கள் நல்ல சமயத்தில் வந்துவிட்டீர்கள் முதலில் உங்கள் இருக்கையில் அமர்ந்து சற்றே ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான் மன்னன் நன்றி மன்னா என்ற புலவர் தண்டி ஆமாத்தியரையும் வணங்கி ஆமாத்தியருக்கு நேர் எதிரில் மன்னனின் இடப்புறமாக அவருக்கென்றே இருந்த இருக்கையில் சென்று அமர்ந்தார் மன்னன் ஆமாத்தியரை பார்த்து ஆமாத்தியரே நீங்கள் தொடருங்கள் என்றான் தண்டியை பார்த்து ஒரு புன்னகையை வீசிய தலைமை ஆமாத்தியர் திருநாவுக்கரசர் தன் பேச்சை தொடர்ந்தார் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு நெருக்கடியில் நம் பல்லவ நாடு இன்று இருக்கிறது என்று சொல்வதில் நான் வேதனை அடைகிறேன் நாட்டின் பல பகுதிகளில் சரியான விளைச்சல் இல்லை வறுமை தாண்டவமாடுகிறது ஆறு பாலாறு செய்யாறு போன்ற ஆறுகள் வற்றிவிட்டதால் விவசாயம் செய்ய இயலாமல் முக்கிய தொழிலான விவசாயம் முடங்கிவிட்டது ராசத்தடாகம் திரளைய தடாகம் சித்திரமேகத்தடாகம் சதுர்வேதி தடாகம் போன்ற ஏரிகளில் இருக்கும் நீரின் அளவும் மிகவும் குறைந்துவிட்டது சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்கிற வள்ளுவனார் வாக்கின்படி மற்ற தொழில்களையும் நலிந்து வருகிறது எந்த தொழில் செய்வதானாலும் உணவு முக்கியமல்லவா உழைப்பவன் வயிற்றுக்கு உணவு கிடைக்காத நிலை வரும்போது வேறெந்த தொழிலையும் யாரும் செய்ய இயலாது இந்த நிலையை மாற்ற என்ன செய்யலாம் என்பதற்கே இந்த ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு நாட்டின் பல கோட்டங்களிலும் தற்போதைய நிலைமையை மன்னர் முழுமையாக அறிந்து கொள்ள விடுகிறார் இத்தருணத்தில் இடைமறித்த ராஜசிம்மன் ஆம் எனக்கு இங்கே கூடியிருக்கும் அரசாங்க அலுவலர்கள் மீது மிகுந்த சினம் உண்டு பொறுப்புள்ள அதிகாரிகள் எந்த ஒரு இடர் நாட்டுக்கு வந்தாலும் அதை உடனே மன்னரின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்னத்தான் திறமையான மன்னனாக இருந்தாலும் அம்மன்னனின் கீழ் பணியாற்றும் அலுவலர்கள் பொறுப்பின்றி செயல்பட்டால் மன்னனுக்கு எதுவும் தெரியாத நிலை ஏற்பட்டு மன்னனால் சிறப்பாக செயல்பட முடியாது அப்போது மக்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை சிந்தித்து பார்த்தீர்களா மக்களாகிய நாம் ஒருவேளை சோற்றுக்கு திண்டாடுகிறோம் மன்னன் மகிழ்ச்சியாக மாளிகையில் சல்லாபித்து வாழ்கிறான் என்றல்லவா நினைத்து விடுவார்கள் நல்ல வேலை வட புலவரான தண்டி தன் எழுத்துக்களில் மக்கள் வறுமையை எழுதவும் அச்சுவடிகள் என் பார்வைக்கு அனுப்பி வைக்கவும் அதனால் எனக்கு இன்றைய நிலையின் தன்மை ஓரளவு தெரிய வந்தது அது மட்டுமல்ல நம் தலைமை ஆமாத்தியர் திருநாவுக்கரசரும் உடனடியாக இதனை என் கவனத்திற்கு கொண்டு வந்ததால் பல கோட்டங்களுக்கும் அரசின் உதவியை செய்ய முடிந்தது இல்லையென்றால் நிலைமை என்னவாகியிருக்கும் என்று கோபத்துடன் அவையோரை நோக்கி வார்த்தைகளை உமிழ்ந்தான் இச்சமயத்தில் தன் இருக்கையில் இருந்து எழுந்த அதிகரண போசகர் பிள்ளையாண்டான் நம்பி மன்னா தங்கள் கோபம் நியாயமானதே எப்போதும் வாரத்தில் ஒரு நாளாவது தங்களை வந்து சந்தித்து நாட்டின் எங்களது பகுதியில் நிலைமையை நேரில் சொல்வது என் வழக்கம் என்பதை தாங்கள் அறிவீர்கள் ஆனால் கடந்த இரண்டு மாதங்களாக குற்றங்கள் அதிகரித்து தொடர்ந்து வழக்குகள் வந்து கொண்டிருப்பதால் அவைகளை விசாரித்து நீதி வழங்குவதிலேயே நேரம் கடந்து விடுகிறது அதனால் நேரில் வந்து தங்களிடம் நிலைமையை சொல்ல முடியாமல் போய்விட்டது மன்னிக்க வேண்டும் மன்னா என்றார் சிற்றூர்களிலிருந்து வந்திருந்த கரணங்களின் தலைவர்களான கரண அதிகாரிகளும் உடனே ஒரு சேர ஆமன்னா எங்கள் சிற்றூர்களிலும் குற்றங்கள் பெருகிவிட்டன அதனால் எங்கள் பணிச்சுமையும் அதிகரித்து விட்டது என்றனர் அவர்களை உற்று நோக்கிய மன்னன் பெருநகரங்களில் குற்றங்களை விசாரிக்க அதிகரணம் என்ற நீதிமன்றங்களையும் சிற்றூர்களில் குற்றங்களை விசாரிக்க கரணங்கள் என்ற நீதிமன்றங்களும் அமைத்து இவை அனைத்திற்கும் மேலான தருமாசனம் என்ற தலைமை நீதிமன்றம் மன்னர்களின் நேரடி பார்வையில் இயங்க வேண்டும் என்பது எனது முன்னோர்கள் வகுத்து வைத்த சிறப்பான நீதி பரிபாலனம் என்பது எனக்கு தெரியும் ஆனால் இந்த நீதிமன்றங்களின் செயல்பாடு குற்றங்களை விசாரித்து அவைகளுக்கு அபராதம் விதிப்பதோடு முடிந்துவிடுகிறதா என்று கேட்டு தன் பேச்சை நிறுத்தினான் மன்னன் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்வதென்று புரியாமல் அதிகரண போசகர்களும் கரண அதிகாரிகளும் திரு திருவென விழித்தபடி ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடி நின்றிருந்தனர் சற்று நேரம் நிலவிய அமைதியை மன்னனின் கணீர் என்ற குரல் கலைத்தது என் இந்த சாதாரணமான கேள்விக்கு கூட விடை சொல்ல தெரியாமல் விழிக்கும் நீங்கள் நீதிமன்றத்தின் தலைவர்கள் என்று சொல்லிக்கொள்ள வெட்கமாக இல்லையா என்று சற்றே உரத்த குரலில் கேட்டான் மன்னனின் இந்த கேள்வியால் அவையில் இருந்த அத்தனை பேரின் முகத்திலும் ஒருவித அச்சம் சூழ்ந்தது மன்னர் மிகுந்த கோபத்தில் இருக்கிறார் என்னவெல்லாம் நிகழப்போகிறதோ என்ற எண்ணம் அச்சூழலை மேலும் இறுக்கமாக்கியது சற்றே தைரியத்தை வரவழைத்துக் கொண்ட அதிகரண போஷகர் பிள்ளையாண்டான் நம்பி தன் தொண்டையை அடைத்திருந்த எச்சிலை விழுங்கி மன்னா குற்றங்களை விசாரித்து அதற்குரிய அபராதங்களை விதித்து அதை அரசு கருவூலத்தில் செலுத்துவதுதானே எங்களுக்கு இடப்பட்ட பணி இதில் பாரபட்சமின்றி தீர விசாரித்து சரியான தீர்ப்பை வழங்கி அதனால் தங்கள் அரசுக்கும் தங்களுக்கும் எந்த அபகீர்த்தியும் ஏற்படாத வண்ணம் நாங்கள் இது செயல்பட்டு வருகிறோம் எங்களை நம்புங்கள் மண்ணா என்று பணிவோடு கூறினார் இதை கேட்டதும் பெருத்த மழைக்கு முன்னே வானிடை பொருதும் மேகங்களின் இடி சத்தம் போன்று ராஜசிம்மன் கடகடகடகடவென்று உரத்த குரலில் சிரித்தான் அந்த சிரிப்புலி அந்த பெரும் அரசவை சுவர்களில் எதிரொலித்து அனைவரின் செவிகளிலும் ஊடுருவி மனதில் அச்சத்தை ஏற்றியது சட்டென்று தான் சிரிப்பதை நிறுத்திய மன்னன் பிள்ளையாண்டார் நம்பியவர்களே நீதிமன்றங்கள் குற்றவாளிகளிடம் அபராதம் வசூலித்து கருவூலத்தை நிரப்புவதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்றான் நினைக்கிறீர்கள் இல்லை நீதிமன்றங்களின் செயல்பாட்டால் குற்றம் செய்தவர்கள் வெட்கி இனி இது போன்ற குற்றங்கள் செய்யாமல் திருந்தி வாழ வழிவகை செய்ய வேண்டும் சிறைச்சாலைகள் கூட குற்றவாளிகளை திருத்துவதற்கான கூடங்களாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அவர்களை துன்புறுத்தி மேலும் வன்மத்துடன் குற்ற செயல்கள் புரிபவர்களாக மாற்றக்கூடாது என்பதில் பல்லவ வம்சத்தினர் மிகவும் உறுதியோடு செயல்படுகிறோம் குற்றங்களில் தண்டனை பெற்று சிறைக்கு வரும் அனைவருக்கும் நற்பண்புகள் போதிக்கப்பட்டு அவர்கள் சிறை மீளும் அவர்களின் திறமைக்கேற்ப தொழிற்பயிற்சிகள் தரப்பட்டு அவர்களை அரசாங்கத்தின் பணிகளில் அமர்த்தி அவர்கள் வருங்காலத்தை சிறப்பாக்குகிறது என்பதை நீங்கள் அறியாமல் இருப்பது நகைப்புக்குரியது என்ற மன்னனின் பேச்சை கேட்ட பிள்ளையாண்டான் நம்பி வெட்கி தலை குனிந்தார் அவரை உற்று நோக்கிய ராஜசிம்மன் நம்பி அவர்களே நான் உங்களை பலர் முன்னிலையில் பரிகசிப்பதாக என்ன வேண்டாம் உங்கள் நேர்மையான குணத்தை நான் அறிவேன் பலமுறை உங்கள் கூர்மையான அறிவுத்திறனால் மிக சிக்கலான வழக்குகளை கூட மிகச் சிறப்பாக கையாண்ட சிறப்புடையவர் நீங்கள் ஆனால் இனிமேல் குற்றம் சாட்டப்பட்டவர்களை குற்றவாளிகளாக மட்டுமே பார்க்கும் அணுகுமுறையை மாற்றி அவர்கள் எதனால் எந்த சூழலில் அக்குற்றங்களை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்ற கோணத்தில் ஆராய்ந்து தீர்ப்பு வழங்குவீர்களே ஆனால் நாளை சரித்திரத்தில் உங்களுக்கு சிறப்பான இடம் இருக்கும் நாட்டில் வறுமை மீறும்போது களவும் கொள்ளையும் அதிகரிப்பது நிகழும் அவ்வாறான குற்றங்கள் அதிகரிக்கும் போது அதை உடனே என் கவனத்திற்கோ அல்லது நமது தலைமை ஆமாத்தியர் கவனத்திற்கோ நீங்கள் கொண்டு வந்திருக்க வேண்டும் உடனே அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அப்பகுதி மக்கள் களவு போன்ற செயல்களில் ஈடுபடாதவாறு பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள் அதை செய்யத் தவறிவிட்டீர்களே என்பதே நான் உங்கள் மீது சினந்ததற்கு காரணம் ஒற்றர்கள் மூலம் செய்திகள் எங்களை அடையும் போது குற்றங்களின் எண்ணிக்கை கூடிவிட்டதே என்பதே என் ஆதங்கம் இனியாவது நீங்கள் இத்தகைய குறைகளை கலைந்து செயல்பட வேண்டும் என்பதை மனத்தில் நிறுத்துங்கள் என்றான் மன்னன் மன்னரின் வார்த்தைகளை கேட்ட பிள்ளையாண்டான் நம்பி மட்டுமல்ல அவையோர் அனைவரும் மன்னரின் தொலைநோக்கு சிந்தனையையும் ஆழ்ந்த அறிவையும் எண்ணி வியப்பில் கண்கள் விரிய மன்னரை நோக்கினர் அப்போது புலவர் தண்டி மன்னா இன்றைய வறுமைக்கு அதிகரண பூசகரோ மற்றும் உள்ள அரசு அதிகாரிகளோ மட்டுமே காரணமில்லை பல்லவ மன்னர்களே இதில் முக்கிய காரணமானவர்கள் என்று சொன்னதும் அவையே ஒரு நிமிடம் அதிர்ந்தது மன்னரை நோக்கிய இக்கேள்வியால் அடுத்து என்ன நிகழ்ந்தது அடுத்த அத்தியாயத்தில் காண்போம் இந்த அத்தியாயத்தில் ஆசிரியர் சில குறிப்புகளை தந்துள்ளார் பல்லவ மன்னர்களுக்கு இயற்பெயர்களைத் தவிர பட்டப்பெயர்கள் பல உண்டு இந்த கதையில் குறிப்பிடப்பட்டுள்ள ராஜசிம்மனின் பட்டப்பெயர்கள் யுக்தார்ஜீனா அத்தியந்த காமன் ஸ்ரீமேகன் மகாமல்லன் ரணஜயன் நரேந்திர சிம்மன் சத்ரசிம்மன் என்ற பெயர்கள் புதுச்சேரிக்கு அருகில் வாயலார் என்னும் ஊரில் உள்ள வியாக்கிரபுரீஸ்வரர் ஆலயத்தின் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிகரணம் என்பது பெருநகரங்களின் நீதிமன்றம் அதன் தலைவர்கள் அதிகரண போசகர்கள் என்று அழைக்கப்பட்டனர் சிற்றூர்களில் கரணம் என்ற நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு அதன் தலைவர்கள் கரண அதிகாரிகள் என்று அழைக்கப்பட்டனர் பல்லவர் காலத்தில் ஏரிகள் தடாகம் என்ற அடைமொழியுடன் அழைக்கப்பட்டது சில ஏரிகளின் இன்றைய பெயர் திரளைய தடாகம் என்பது தென்னேரி என்றும் சித்திரமேகத் தடாகம் என்பது மாமண்டூர் ஏரி என்றும் சதுர்வேதி மங்களத்து தடாகம் என்பது காவேரிப்பாக்கம் ஏரி என்றும் தற்காலத்தில் அழைக்கப்படுகிறது இராசத்தடாகம் என்னும் ஏரியின் இன்றைய பெயர் அறியப்படவில்லை நன்றி வணக்கம்